मुस्लिम मक्कल
ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு எந்த அரசாங்கத்தாலையும் இவ்வாறான ஒரு செயற்பாடு நடந்ததில்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த நாட்டில் நடைபெறுகின்ற இந்த செய்திகளை பார்க்கும் போது மன வேதனையுடன் நாங்கள் இவ்வாறான விடயங்களை சொல்லுகின்றோம். இந்த இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் நூறு வருடங்களுக்கு முன்பாக இன்ஃபுளுன்சா என்ற ஒரு கொடிய நோய் வந்தது. அந்த நோயில் கூட எந்த உடல்களும் நெரிக்கப்படவில்லை. 189 நாடுகளில் இந்த 189 நாடுகளில் இந்த உடல்கள் அதாவது அடக்கம் செய்யும் சந்தர்ப்பத்தில் எமது இலங்கையும் அதே போன்று சீனாவிலும் தான் இந்த இவ்வாறான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சிறுபான்மை சமூகமாகிய முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களும் அதே போன்று கத்தோலிக்களுடைய ஜனாசாக்களும் இந்த நாட்டில் எரிக்கப்படுகின்ற செய்தியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை சமூகத்தை இந்த அரசு அடக்கி ஒடுக்கி எங்களுடைய ஜனாதாக்களை எரித்து இவ்வாறான ஒரு நாசகர் சேர்ப்பதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை சமூகமாகிய உங்களுக்கு தெரியும், நீதித்துறை எடுத்துக்கொண்டால் அண்மை கூடிய காலி நீதிமன்றத்தில் ஜனாசாக்களை எரிக்காமல் அதனை அடக்கம் செய்யுமாறு நீதிமன்றத்தில் தற்காலிகமாக வைக்குமாறு சொல்லப்பட்ட போதும் இந்த நீதிமன்றத்தினுடைய செயற்பாட்டை கண்டித்து அந்த ஜனாசாக்களை மீண்டும் எரித்த சம்பவம் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் நாங்கள் சிறுபான்மையாக தமிழர் முஸ்லிம்கள் கத்தோலிக்கர் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் நான் நினைக்கின்ற எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. வடகிழக்கில் இருக்கின்ற முஸ்லீம்களும் தமிழர்களும் தென்பகுதியில் அரிதாக வாழ்கின்ற முஸ்லிம் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிக்காத ஒரே காரணத்தினால் இவ்வாறான செயற்பாடுகளை பழி தீர்க்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் 40 நாள் பிள்ளைகளுக்குள்ளே கூட எரித்த வரலாறுகள் இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த நிலப்பாட்டில் அடுத்ததாக இந்த நாட்டில் அரசு ஒன்றை சொல்லுகின்றது, அதே போன்று ஜனாதிபதி ஒன்றை சொல்லுகின்றார், பிரதமர் ஒன்றை சொல்லுகின்றார், எங்களுக்கு 6 மாசத்திற்கு பிறகு இதுக்கான முடிவு தரும் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு பிறகு சொல்லுகின்றார்கள் மன்னாரில் அடக்கம் செய்யலாம் என்று சொல்லுகின்றார்கள், கிழக்கில் அடக்கம் செய்யலாம் சொல்லுகின்றார்கள், மாலத்தீவில் அடக்கம் செய்யலாம் என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் இப்ப நேற்றைய தினம் கேள்விப்பட்டு அதாவது நீதியமைச்சர் மியன்மாரில் அடக்கம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டில் பிறந்தவர்கள் நாங்கள், இந்த நாட்டில் தான் நாங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும், வேற எந்த நாட்டில் நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம் என்று கூறிக்கொள்வதோடு அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியுடைய பிரதமருடைய அறிவுறுத்தல்களை மீறி சுகாதாரத்துறையினர் அதாவது இனவாத சிந்தனை கொண்ட ஒரு சில வைத்தியர்கள் எடுக்கின்ற முடிவுகளை இந்த அரசாங்கம் ஏற்று இவ்வாறு ஜனாசா இருப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இனவாத சிந்தனை உள்ள வைத்தியர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். நீங்கள் விஞ்ஞான பாடத்தில் ஆண்டு பத்தாம் ஆண்டு விஞ்ஞான புத்தகத்தை புரட்டி பாருங்கள். பகுதி ஒன்றில் டிஎன்ஏ அதே போன்று ஒரு இந்த தாக்கம் அதாவது இந்த வைரசுடைய தாக்கம் இறந்த உடல்கள் இல்லை என்ற விடயத்தை 10ஆம் ஆண்டு புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனை சற்று நீங்கள் சிந்தித்து இனவாத ரீதியிலும் மதவாத ரீதியிலும் எங்களை பார்க்காமல் தயவு செய்து எங்களுடைய இந்த ஜனாசாக்களை அடக்குவதற்காக இடமளிக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு நீங்கள் மீறி இவ்வாறான செயற்பாடுகள் செய்தீர்களானால் எங்களுடைய இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இறைவன் நிச்சயமாக இதுக்கு உங்களுக்கு கூலி தருவான். இந்த இடத்தில் உங்களுக்கு சாபம் விடுகின்றோம். எங்களுடைய இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அநியாயக்காரனுக்கெல்லாம் அநியாயக்காரன், சதிகாரனுக்கெல்லாம் சதிகாரன் இறைவன். இந்த இறைவன் உங்களை பார்த்துக் கொள்ளுவான். எங்களுடைய ரத்தம் கொதிக்கின்றது. 40 வயது பிள்ளையுடைய அந்த ஜனாதவி 40 நாள்
முஸ்லிம் சகோதரனுடைய நியாயமான கோரிக்கை.